வணக்கம். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட புத்தக மன்றத்துக்கு வந்து உங்களை வரவேற்கிறேன். ஸோ இந்த வாரமும் வந்து நம்ம துருவங்கள் புத்தகத்தோட அடுத்த சாப்டரான மேன் கமாண்டால் வந்த சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் வந்து இப்போது அதோட ஒரு ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட வந்து காந்தி லினக்ஸ் பயனர் குழுவோட வாராந்திர கூட்டத்தில் இணைஞ்சிருக்கிற நண்பர்கள் வந்து இணைஞ்சிருக்கோம். ஸோ இந்த சாப்டரோட நம்ம ஒவ்வொரு லைன் பை லைனாக வார்த்தையாக வந்து போன வாரமே வந்து சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு லைன்ஸையும் வந்து படிக்க போகிறதில்ல. பட் ஆனால் இந்த வாரம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோன்னா, அந்த பேராகிராஃபை பற்றினா ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் மட்டும் ஒவ்வொரு பேராகிராஃபாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, மதன் வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு யோசனை வருது. இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து புலம்புற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு யோசனை வருது. இந்த மாதிரி ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ தான் வந்து பொண்ணு பார்த்துட்ருக்காங்க வீட்டில், அவனுக்கு வந்து ஒன்றும் எந்த பொண்ணும் செட் ஆகலை. ஸோ அவங்க அம்மா வந்து சும்மா கிண்டலுக்கு வந்து இந்த மாதிரி, ஏன்டா ஆஃபீஸில் கூட எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கலாய்ச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான், நீயும் வந்து கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு முன்னாடி வந்து அவன் எப்போ ஒரு கான்வர்சேஷனை வந்து அவன் நினைவு பண்ணுறான். ஸோ அந்த விஷயம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து கார்த்திகா வந்து முன்னாடி வந்து நிற்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, சும்மா கிண்டல் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து கான்வர்சேஷன் டெக்னிக்கல் கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மதன் வந்து என்ன சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் பேராகிராஃப் இது, மதன் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் விண்டோஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அது அதில் இருக்கிற அந்த உங்களோட முக்கியமான ஃபைல்ஸு எல்லா தேவையான விஷயத்தெல்லாம் பேக்கப் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து லினக்ஸ் மின்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகா கிட்ட சொல்கிறான். ஸோ அதுக்கு கார்த்திகா என்ன சொல்கிறான், நானா இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் போது மதன் என்ன சொல்கிறான், பயப்படாதீங்க, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே வந்து லினக்ஸ் மின்ட்டை வந்து நீங்கள் யார் வேணாலும் நார்மலாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதவள, அப்படியே நீங்கள் ஏதாவது சொதப்பிட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனாலும் நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்துட்டுருக்கீங்க, அதுவும் இல்லாமல் என்கிட்ட விண்டோஸ் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு டிவிடி கொடுக்குறேன், ஐ மீன் விண்டோஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறான். சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறா, அது மாதிரி நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கிட்டே கேட்குறான். ஸோ அதுக்கு மதன் நான் சொல்கிறேன், ஆமாம், பட் ஆனால் வந்து நான் அதை வந்து ஒரு கேவிஎம் கெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ கேவிஎம் கெஸ்ட்டு அப்படின்னா என்ன மீனிங், லினக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேவிஎம் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு கர்னல் விர்ச்சுவல் மிஷின்னு சொல்லுவாங்க. நீங்கள் லினக்ஸில் விஎம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து கேவிஎம் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இப்போ நாங்கள் கேவிஎம் பற்றி நிறைய நம்ம நியூஸ்லலாம் வந்து நிறைய பேசியிருக்கோம். கேவிஎம் பற்றினு நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நிறைய பார்க்கலாம் கேவிஎம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸில் வந்து நீங்கள் ஒரு விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த கேவிஎம் வழியாக தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதைத்தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் விண்டோஸை வந்து நீங்கள் லினக்ஸில் விர்ச்சுவல் மிஷின்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேவிஎம் பேஸில் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதைத்தான் வந்து அவங்க அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதன் வந்து நான் வந்து கேவிஎம் ஒரு கெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, ஓகே விண்டோஸை வந்து மதன் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினில் வந்து யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறார். ஸோ அப்புறம் வந்து மதன் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கார்த்திகா கிட்ட வந்து ஷெல்லை பற்றி கேட்குறான், உங்களுக்கு ஷெல்னா என்னன்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது கார்த்திகா என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் அது வந்து ஒரு 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 ப்ரோக்ராம் வந்து அது மூலிமா இப்போ நம்ம கமாண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்கிறான். ஸோ அதை வந்து மதன் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அது வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணுறதுக்கு இல்லைங்க, அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது. ஸோ அதில் வந்து நிறைய வந்து நீங்கள் ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்லோட சில ஒரு சிம்பிளான ஹிஸ்ட்ரியை சொல்கிறான். அந்த ஷெல் வந்து
நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து அந்த யூனிக்ஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் இல்லையா, சிடிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து வந்த ஒரு விஷயந்தான். ஸோ அதில் வந்து அது அந்த கான்செப்ட் வந்து அந்த சிடிஎஸ்எஸ்ல தான் உருவாச்சு. பட் ஆனால் மொதல் ஷெல்லு வந்து யூனிக்ஸில் தான் வந்தது. அந்த யூனிக்ஸோட ஃபஸ்ட்டு ஷெல்லில் வந்து எழுதின ஒரு பேர் வந்து ஸ்டீஃபன் போர்னே அப்படின்ற தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த எஸ்ஹெச்ன்ற கமாண்டை வந்து எழுதினார். அந்த அதோட அடுத்தடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் வந்து நிறைய இருக்குது. அடுத்து வந்து சிஎஸ்ஹெச்ன்னு வந்தது கேஎஸ்ஹெச்ன்னு சொல்லிட்டு, சிஎஸ்ஹெச்னா சி ஷெல்லு, கேஎஸ்ஹெச்னா கார்ன் ஷெல்னு சொல்லுவாங்க. அது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த சன்ஓஎஸ் சோலாரிஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தது. நீங்கள் ஜாவாவோட நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா சோலாரிஸ் தான் வந்து அந்த சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்தது. ஸோ அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் தான் வந்து ஜாவான்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த சன் மைக்ரோ சிஸ்டம்ஸோட மெயின் அதை ஆரம்பித்தது வந்து எதுக்குன்னா, இந்த சோலாரிஸ் யூனிக்ஸை வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து ப்ராடக்டை வந்து சப்போர்ட் கொடுத்து விற்றுட்டுருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த இந்த சன் மைக்ரோ சிஸ்டம்ஸோட மெயின் ப்ராடக்ட்டு மெயின் ரெவன்யூ வந்து அதில் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சோலாரிஸில் இருந்த ஷெல்லுக்கு பேர் தான் வந்து கேஎஸ்ஹெச்ன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த ஷெல். ஸோ அதை வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், அந்த சோலாரிஸ்லேருந்து வந்தது தான் வந்து கேஎஸ்ஹெச்ன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் வந்து அதுக்கு அடுத்து வந்த லினக்ஸில் வந்து இருக்கிறது வந்து பிஏஎஸ்ஹெச்ன்னு சொல்லுவாங்க, போர்னி அகேன் ஷெல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை பற்றின விஷயம்லாம் பேசுகிறாங்க. அடுத்து வந்து டிசிஎஸ்ஹெச்சு, பிடிகேஎஸ்ஹெச்சு, டேஷு, ஏஎஸ்ஹெச்சு, ZSH, ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட, இப்போ ரீசெண்டாக வந்து லினக்ஸில் வந்து நீங்கள் எத்தனை விதமான ஷெல்ஸும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் லினக்ஸில் மட்டும் இல்லை, மேக்ஓஎஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதில் இருக்கிற எல்லா ஷெல்ஸுமே வந்து நீங்கள் மேக்ஓஎஸ்லையும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. அப்போ வந்து கார்த்திகா வந்து கேட்குறா, இப்போது அப்போனா வந்து நான் இத்தனை ஷெல்லியுமே வந்து நான் இப்போ கற்றுக்கணுமா, இப்போ அவன் சொல்கிறான் இல்லையா அந்த டிசிஎஸ்ஹெச் பிடிகேஎஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இல்லை பேசிக் வந்து பேசிக் தான், அது வந்து எப்போவுமே மாறப்போகிறதுல அந்த எஸ்ஹெச் தான் வந்து பேசிக்கு, அந்த எஸ்ஹெச் ஷெல்லை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே மேக்ஸிமம் வந்து இந்த மற்ற ஷெல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ முதல்ல வந்து அந்த எஸ்ஹெச்சை வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கமாண்டோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பேசுகிறாங்க. ஐயனா நீங்கள் அது கண்டினியூ பண்ணுறீங்களா? ஓகே, ஒரு ஷெல்லோட ப்ரைமரி ஒர்க்கு ஒரு கமாண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ஷெல் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஷெல் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து பேஷ் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை விச் எஸ்ஹெச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு இது தெரியுது, யூசர் பின் எஸ்ஹெச் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டேஷ் அப்படின்னு தெரியும். ஸோ இது ஒரு சிம்லிங்க் தான். ஸோ இது இதுக்கு தான் இருக்கும். ஸோ இது ஸோ இதை நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மேனுவல் பேஜில் போய் படிக்கலாம். ஸோ மேனுவல் பேஜுக்கு மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேன் எஸ்ஹெச் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து கமாண்ட் இன்டர்பிரட்டர் ஷெல் அந்த இடத்துல டேஷ்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்னா அது வந்து இந்த இடத்துல. ஸோ இதுலேயே நமக்கு வந்து அதை பற்றின எல்லா விஷயமும் போட்டிருப்பாங்க. ஸோ இது கமாண்ட் இன்டர்பிரட்டர் ஃபார் த சிஸ்டம். ஸோ இது வந்து என்னென்னா, ஸோ இது ரிலேட்டட் நியூஸ் எப்படி வந்துச்சு, ஓவர்வியூ என்னது, அப்புறம் வந்து ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கமாண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு லைனில் இருக்கும். ஸோ இந்த இருக்குல்ல மைனஸ் சி மைனஸ் ஏ அப்படின்ட்டு, இல்லைன்னா பெருசாக இருக்கும். ஸோ என்னென்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ மைனஸ் ஏனா நம்ம வந்து ஏதாச்சும் ஸ்கிரிப்டிங் அந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ டக்குன்னு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு செல் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம், ஆல் எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டு. ஏன்னா டீபக் பண்ணுறப்ப ஸோ இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஆர்குமெண்ட்ஸு. ஸோ அந்த கமாண்டுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதை வந்து லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஒரு சாம்பிள் இதுக்குள்ளே போய்க்கிறேன்.
ஸோ சாம்பிள் இதில் போயிட்டு இது வந்து ஒரு ஃபோல்டரு, ஸோ இதில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு எல்எஸ்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டு, ஸோ ஒரு ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா மைனஸ் எல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் இங்கே என்ன கொடுக்கணும்னா, நம்ம வந்து ஒன்று டாட்டு, ஸோ பை டிஃபால்ட் நீங்கள் எதுவும் கொடுக்கலன்னா அது டாட்டை தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுவும் கொடுக்கலாம், ஓகே டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் ஜிப் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டைரக்டரியில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு காட்டு அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்டும். ஸோ இதுதான், இதை பற்றி தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த பேராகிராஃப் எல்லாத்துலேயும். ஸோ அப்புறம் வந்து இதுலேயே நம்ம நிறைய ஆர்குமெண்ட்ஸும் பாஸ் பண்ணலாம். ஓகேவா, வேற எதுவும் நீங்கள் சொல்லணும் நினைக்கிறீங்களா? அப்புறம் அதுதான், அது ஆக்சுவலாக சிம்பிளாக வந்து எப்படி சொல்லியிருப்பான்னா, ஒரு சிங்கிள் சிங்கிள் மைனஸ் போட்டு ஒரு சிங்கிள் கேரக்டரை வந்து வந்து ஷார்ட் ஆப்ஷன்ஸு, அதே வந்து லாங் ஆப்ஷன்னா டபுள் ஐஃபன் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அந்த எல்லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஐஃபன் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் மேன் பேஜ் பத்து பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த லாங் லிஸ்டிங் ஃபார்மெட்டுன்னு சொல்லிட்டு, இப்போ கீழே பாருங்களேன் அந்த மைனஸ் கேபிட்டல் எல்லோ டி ரெஃபரன்ஸோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மைனஸ் எல்ன்றது வந்து ஷார்ட் ஆப்ஷனு, டபுள் ஐஃபன் போட்டு டி ரெஃபரன்ஸ்னாக்கா அந்த லாங் ஆப்ஷன். அதுக்கு மேலே பாருங்கள் மைனஸ் கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் கேல வந்து பார்த்தீங்கன்னா கேன்றது வந்து ஷார்ட் ஆப்ஷனு, அந்த டபுள் ஐஃபன் கிலோ பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தது வந்து லாங் ஆப்ஷன். இப்போ நீங்கள் இந்த மேன் பேஜ் விட்டு வெளியே வாங்களேன், மேன் பேஜ் விட்டு வெளியே வந்துட்டு இப்போது நீங்கள் எல்எஸ் ஐஃபன் கேனு எல்எஸ் ஐஃபன் எல் கொடுத்து எல் கேன்னு கொடுக்குறீங்கன்னா அது வந்து கிலோ பைட்ஸில் காட்டும் அந்த பைட்ஸு. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஒரு ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைட்ஸில் காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் கிலோ பைட்ஸில் காட்டணும் அப்படின்னா மைனஸ் கே எல் கேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கிலோ பைட்ஸில் காட்டும். ஸோ அப்படி இல்லைன்னா எல்எம்னு கொடுங்க, மெகா பைட்ஸில் காட்டுதான் பார்ப்போம். வேற ஒரு இது இருக்கும், சரி ஓகே. ஸோ ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் வந்து என்னன்னா, அந்த ஷார்ட் ஆப்ஷனுக்கும் லாங் ஆப்ஷனும் ரெண்டும் ஒரே வேலை தான் பண்ணோம். பட் ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஷார்ட் ஆப்ஷன் வந்து ஒரே ஒரு லெட்டரில் முடியும், ஒரே ஒரு கேரக்டரில் முடியும். லாங் ஆப்ஷன் வந்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து அதை இருக்கும். பட் ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே சேம் ஒர்க்கப் பண்ணுற மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. அதைத்தான் வந்து அவன் அந்த இதுவில் வந்து ஒரு கமாண்டோட சின்டெக்ஸ் எப்படின்னா, ஒரு கமாண்ட் இருக்கும், ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அடுத்து வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கமாண்ட் இருக்கும். அதிலே வந்து மேண்டட்ரி ஆர்குமெண்ட்ன்றது வந்து வேற, ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ன்றது வந்து வேறு. இப்போ நீங்கள் ஆர்க் ஒன்னு சொல்லிட்டு இங்கே அதில் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் மை கமாண்ட்னு சொல்லிட்டு, ஆர்க் ஒன்னுன்றது வந்து மேண்டட்ரி ஆர்குமெண்ட்டு. ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லலாம், அது கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொடுக்காமல் விட்டுடலாம். ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து அதில் வந்து சொல்லியிருப்பா, ஒரு கமாண்டுனா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஸோ அடுத்து வந்து மேன் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த எல்எஸ் ஒன்றுன்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேனுவல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஜென்ரல் கமெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்எஸ் பார்த்தது வந்து ஜென்ரல் கமெண்ட்ஸ்க்குள்ள வரும், அதான் வந்து ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சிஸ்டம் கால்ஸ் வந்து ரெண்டாவது, லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இது, அப்புறம் ஸ்பெஷல் ஃபைல்ஸு, ஃபைல்ஸ் அண்ட் ஃபார்மெட்ஸு, கேம்ஸு, மிஸ்லேனியஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒரு கமாண்ட் இருக்கும், ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் மேன் இப்போ பிரிண்ட் எஃப்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் இருக்கா, ஸோ இதே பிரிண்ட் ஆஃப் கமாண்ட் வந்து சீலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இந்த பிரிண்ட் ஆஃப் போட்டிங்கன்னா இது வந்து பேஷ் ஃபங்க்ஷனோட பிரிண்ட் ஆஃப் வரும். ஸோ செல்லோட பிரிண்ட் ஆஃப், எனக்கு சி ஃபைலோட பிரிண்ட் ஆஃப் வேணும் அப்படின்னா மேன் த்ரீ பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சா, இங்கே மூணுன்னு இருக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமோட இது வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு செக்ஷனில் இருக்க ஒரு கமாண்டை பற்றி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணி. ஆமாம், அந்த செக்ஷன் பற்றின ஒரு இது கொடுத்துட்டு அதை எல்லாமே வந்து எங்கே பார்க்கலாம், ஒரு அந்த செக்ஷனில் இருக்கிற எல்லா மேன் பேஜஸ்ஸையும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு வந்து அவன் சிம்பிளாக வந்து அந்த பர்டிகுலர் டைரக்டரிக்கு உள்ளே போனீங்கன்னா அந்த மேனுவல் பேஜஸ் அந்த பர்டிகுலர் மேனுவல் பேஜஸில் இருக்கிற எல்லா மேனோட டீட்டெயில்ஸும் மேன் பேஜஸும் வந்து லிஸ்ட் பண்ணோம், ஃபைலை வந்து லிஸ்ட் பண்ணோம் அப்படின்றது. ஸோ இது எனக்கு புதுசாக இருக்குது, நான் இப்போ தான் அது கேள்விப்படுறேன். ஸோ இந்த
இந்த டைரக்டரியில தான் மேன் ரிலேட்டட் இதெல்லாம் இருக்கும். அப்போ மேன் த்ரீல வந்து சி ஃபைல்ஸோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குமா? ஆமாம். ஓ நைஸ். இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை அதை சிம்பிளாக வந்து சொல்லியிருப்பான். அது இல்லாமல் அந்த கேன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதையும் வந்து சொல்லியிருப்பான். அப்போ மேன் கே அப்படின்னா அந்த ஜஸ்ட் சர்ச் மாதிரி, அதில் அந்த எல்லா மேன் மேன்லேயும் வந்து என்ன அந்த வேர்டை வச்சு சர்ச் பண்ணும். இப்போ இதாக அதே பிரிண்ட் ஆஃப் கொடுங்களா, மேன் ஐஃபன் கே பிரிண்ட் ஆஃப்னு கொடுங்களா. அவருங்க கிளியர் பண்ணுறேன். ஆ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்னில் வர பிரிண்ட் ஆஃபும் காட்டும், த்ரீயில் வர பிரிண்ட் ஆஃபும் காட்டும். ஓகே ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக நம்மளை இமேக்ஸில் வந்து நம்ம கன்சல்ட் இருக்க இமேக்ஸ் ஓப்பன் பண்ணுங்களா. இமேக்ஸில் இமேக்ஸ் வந்து இது தான் சர்ச் பண்ணோம். ஆக்சுவலாக இதை பேக்கெண்டாக வச்சு தான் வந்து இமேக்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். எப்படின்னா நீங்கள் மேன் கன்சல்ட் மேன் போடுங்க. ஓகே. அதில் என்டர் கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் ஆஃப்னு கொடுங்களா, பிரிண்ட் ஆஃப்னு கொடுங்க. ஆ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இப்போ நான் நம்ம மேன் ஐஃபன் கே வச்சு பிரிண்ட் ஆஃப் என்னென்னலாம் காட்டுச்சோ அதுதான் வந்து இங்கேயும் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மேனுவல்ஸ் தான் வந்து இதுலேயும் வந்து காட்டும். ஸோ அந்த மேன் கேன்றது தான் வந்து இதுக்கு பேக் எண்டு நம்ம மேனுவல் பேஜ் சர்ச் பண்ணுறதுக்குண்டான பேக். ஸோ அதுதான் வந்து அவன் அந்த இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருப்பான். மேன் கே அப்படின்றத வந்து எதுக்கோசம் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த பார்ட் வந்து என்னன்னா அந்த ஒரு மேனுவல் பேஜில் வந்து என்னென்னலாம் வந்து பார்ட்ஸ் இருக்கும், என்னென்னலாம் முக்கியமாக இருக்கும் அப்படின்ற செக்ஷன்ஸை வந்து சொல்லியிருப்பான். நேம், அந்த கமாண்டோட நேம் சொல்லியிருப்பான். அப்புறம் அந்த சினாப்சிஸ்னால் என்ன அப்படின்றத வந்து சொல்லியிருப்பான். சினாப்சிஸ்னால் அந்த சின்டெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா நாம். ஸோ அந்த சின்டெக்ஸ் தான் வந்து சினாப்சிஸ், என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அந்த ஆர்குமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன், நம்ம அந்த கமாண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ஷனும் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்ற ஒரு ப்ரீஃபான ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கோம். அப்புறம் ரிட்டர்ன் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். ரிட்டர்ன் வேல்யூ கீழே இருக்கா பாருங்க. அந்த அதுக்கு மேலே போங்க. எக்ஸிட் ஸ்டேட்டஸ்க்கு மேலே ஏதாவது இருக்கா? இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்க்கு இருக்காது. நம்ம பிரிண்ட் ஆஃப் பார்த்தோன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ பிரிண்ட் ஆஃபில் மேக்ஸிமம் சி பேஸ்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆ ஆமாம், பிரிண்ட் ஆஃப்க்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து த்ரீ பிரிண்ட் ஆஃப் போடுங்க, அதில் இருக்கும் பாருங்க. ஆ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இருக்கா ஆ அது அதில் இருக்குது பாருங்க, ரிட்டர்ன் வேல்யூன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து தெளிவாக சொல்லும் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்து எதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா எரர் ரிட்டர்ன் பண்ணோம், எந்தெந்த சுச்சுவேஷனில் வந்து வேலிடான விஷயம் வந்து ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்ற விஷயம்லாம் வந்து இந்த மேனுவல் பேஜில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலாக மேனுவல் பேஜை ரீட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு முக்கியமான பார்ட். நீங்கள் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவல் பேஜ் தான் வந்து மெயினாக வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தான் வந்து இந்த இந்த ஹோல் சாப்டரில் வந்து அவங்க அந்த அந்த டிஸ்கஷனில் வந்து அவங்க அவன் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறான். மேனுவல் பேஜை வந்து படிக்க கற்றுக்கணும், இப்படி தான் இருக்கும் மேனுவல் பேஜ்னால் அதை வந்து நீங்கள் இப்படி தான் படிக்கணும் அப்படின்றத வந்து அவன் அழகாக வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அதே மாதிரி ஒரு கமாண்டுனா அந்த கமாண்டோட சின்டெக்ஸை எப்படி நீங்கள் படிக்கணுன்றத வந்து இதில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஒரு ஷார்ட் ஆப்ஷன்னா என்ன, லாங் ஆப்ஷன்னா என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஸோ அடுத்தது போங்க. அடுத்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து கதை சைடு போகுது, முதல் பாட்டு இல்லாமல். ஏன் வந்து மேனுவல்னு வைக்கலாம்ல, ஏன் மேன் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு சண்டை வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் இமேக்ஸில் தான் எழுதியிருக்காரு. ஸோ அவர் வந்து இதையும் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இமேக்ஸில் உமன் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மேனுவல் பேஜ் எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். ஸோ ஆமாம், ஆக்சுவலாக அந்த அந்த கான்வர்சேஷன் என்ன, அந்த சண்டை என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வந்து எதில் சண்டை வந்துருதுன்னா
இவங்க வந்து கார்த்திகா வந்து என்ன சொல்றாங்கன்னா, கமெண்ட் எல்லாம் ஓகே, அது என்ன மேனு, எதுக்கு மேனுன்ற வச்சிருக்கீங்க, அது ஏன் வந்து எல்லாம் இந்த லினக்ஸ் வேர்ல்டுலயோ இல்லைன்னா ஐ மீன் இந்த ஓப்பன் சோர்ஸ் வேர்ல்டுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வந்து மிசோஜினிஸ்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ மதனை வந்து கேட்குறா. அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறான், தாய மேனுன்றது வந்து எதுக்கு வச்சாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து நெட்ஒர்க்கு டெலிஃபோன் நெட்ஒர்க்கு தான் அந்த காலத்தில் வந்து அந்த டம்ப் டெர்மினலில் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ரிமோட் ஆக்சஸ் பண்ணி தான் வந்து யூனிக்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த டெலிஃபோன் நெட்ஒர்க்குன்றதுனால கமாண்டை வந்து ஒவ்வொரு கேரக்டரும் டைப் பண்ணும்போது அந்த சிக்னலை வந்து அவ்வளோ ட்ராவல் பண்ணணும், அதனால் கமாண்டை ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால லினக்ஸில் வந்து மேக்ஸிமம் எல்லா கமாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 letters இல்லை 3 letters தான் வச்சுருப்பாங்க. சாரி, யூனிக்ஸில் வந்து 2 letters 3 letters தான் வச்சுருப்பாங்க. அதனால் அதுதான் வந்து ரீசனே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி மிசோஜினிசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவர் கவுண்டரை வந்து சொல்லுவான், அதுதான் வந்து நீங்கள் எதா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதா வந்து நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் வைப்பான். ஸோ அந்த கவுண்டர் ஆர்குமெண்ட்டாவது அப்படியே போகும், எங்கெங்கேயோ போகும், டெக்னிக்கலை விட்டுட்டு எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியாக வந்து முடிச்சிருவாங்க, நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டை வந்து முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டோரியோட அந்த சாப்டரோட எண்டு. ஃபேன் பேஜ் ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேன் பேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போய்ங்கன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம இன்னொரு காணொலியில் நம்ம வந்து வேற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த சாப்டர் வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த சாப்டர் மேக்ஸிமம் இந்த சாப்டரோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, மேன் பேஜையும் ஷெல் ஒரு கமாண்டையும் வந்து எப்படி நம்ம படிக்கணும், அதோட ஒரு கமாண்ட் இருக்குன்னா அந்த கமாண்டை வந்து அதை என்னெல்லாம் பண்ணோம், எப்படியெல்லாம் வந்து அது ஒர்க் பண்ணோம், எப்படியெல்லாம் ஒர்க் பண்ண வைக்கலான்றதுக்கு வந்து மேன் பேஜ் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றினா ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் அடுத்த வாரம் வந்து மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.